ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆன்சர். சுகர், சர்க்கரை, சீனி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை இந்த சைடு தமிழ்நாட்டுக்கு அப்படியே அப் சைடில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அப்படிம்பாங்க. இதுவே தமிழ்நாட்டுக்கு கீழே இருக்க இந்த மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஓகேங்களா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர்களும் மாறுகள. அந்த மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ இனிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கணும்னா ஸ்வீட்டோட கொண்டாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறது கூட சுகர் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த சுகர் இவ்வளோ இனிப்பு, இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குற இந்த சுகருக்கு பின்னாடி இருக்க கஷ்டங்கள், அதாவது இனிப்புக்கு பின்னாடி இருக்க கசப்புகள் எனக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா, இல்ல கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தரல. பட் இந்த கண்டென்ட் எழுதும் போது வந்து இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்காங்களா, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன் சுகர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில இருந்தா வந்து உலகம் முழுக்க போயிருக்கு அப்படின்னு தெரியும் போதும் எனக்கு கொஞ்சம் கர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயமாவும் இருந்தது. ஸோ கரும்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் சொந்தமானதே கிடையாது. ஓகேங்களா? கரும்புல இருந்தா சர்க்கரை அப்படிங்கிறது இருக்கிறாங்க, அது சொந்தமானதே கிடையாது. வீடியோக்குள்ள ஃபுல்லா பார்ப்போம். ஸோ இருந்தாலும் கடல் கலந்து எடுத்துட்டு வந்த தமிழர்கள் வந்து அதுல இருந்து ஒரு சர்க்கரை அப்படிங்கறத ஒன்று தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது வந்து தமிழர்கள் தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 99% வந்து ஒரு ஒத்து போகுது. ஓகேங்களா? அது என்னன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சர்க்கரை அப்படிங்கிறது எதுல இருந்து வருதுன்னா கரும்பு தான். ஓகேங்களா? சர்க்கரை அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறதே இல்லை. கரும்பை பார்த்தா தான் சர்க்கரை எப்படி உருவாச்சு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த கரும்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு உரியதே கிடையாது. இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகளிலே ரெண்டாவது ஒரு இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில், ரெண்டாவது இந்தியா, மூணாவது சைனா, நாலாவது தாய்லாந்து, அஞ்சாவது பாகிஸ்தான் தான் வந்து இந்த கரும்பு விளைச்சல் வந்து அதிகமா இருக்கு. இந்த கரும்பு விளைச்சல் எங்க அதிகமா இருக்கும் அங்கதான் வந்து சர்க்கரையும் அதிகமா வரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ரெண்டாவது இடத்துல இருக்கு. அப்ப இந்தியாவுக்கு இந்த கரும்பு சொந்தமானது இல்ல அப்படின்னு சொல்லி எது எந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பபுவானிய குழி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சேர்ந்ததுதான் வந்து இந்த கரும்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அங்க இருக்க காடுகள்ல வந்து இந்த கரும்புகள் சும்மா விளைஞ்சிருக்கோம். இப்ப நம்ம காடு எல்லாம் போனா நிறைய மரங்கள் செடிகள் வளர்ந்துருக்கலாம். அதே மாதிரி இந்த பப்புவாகுழி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்புகள் அப்படிங்கறது அதிகமா விளையுமா. அங்க விளையிற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் வந்து அந்த கரும்பை கடிச்சும் சாராக்கியும் சாப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு அது வாட்டில இயற்கையா வளையிறது அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய வணிகர்கள் போய் அங்க இருக்க கரும்புகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் எடுத்துட்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதியமான் நெடுமாள் அஞ்சி அப்படிங்கிற ஒரு இருக்க ஒரு மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழர்கள்ல ஒரு செட் ஆஃப் மக்கள் அவங்க. ஓகேங்களா? அவங்க பேரு அதியமான் நெடுமாள் வஞ்சி அப்படிங்கிற அவங்களோட முன்னோர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கரும்பை வந்து கடல் கடந்து வந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து அதை நிறைய டைப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதுல இருந்து சாரா மட்டும் இல்லாம அந்த சார்ல இருந்து சர்க்கரை அப்படிங்கறது எடுக்கலாம், வெல்லம் அப்படிங்கறது எடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழர்கள் வந்து சர்க்கரை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் தான் கரும்புல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த வெள்ளத்தை வச்சுதான் வந்து தமிழர்கள் வந்து அவங்களோட உணவுல ஸ்வீட் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு சந்தேகமா இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கரும்பை வந்து ஈக்குவலா இந்த பொங்கல் டைம்ல எல்லாம் வந்து வீட்டுல கட்டுவோம். ஓகேங்களா? கரும்பு அப்புறம் வாழை மரம் அதெல்லாம் கட்டுவோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அரிசிக்கு ஈக்குவலா கரும்பை இங்க அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் அரிசியையும், அதாவது தமிழர்கள் வந்து அரிசியை விவசாயமா அரிசியை பண்றாங்களா, அதையும் வந்து பாத்தீங்கன்னா அதே டைம்ல வந்து அந்த கரும்பு மூலியமா எடுக்கப்பட்ட வெள்ளத்தையும் ஒன்னா கலந்து இந்த பொங்கல் அப்படிங்கறது கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? பல ஆயிரம் வருஷங்களா கொண்டு வர ஒரு பொங்கல்லையும் இந்த கரும்போட சாயல் லைட் அடிக்கதான் செய்யுது. சோ தமிழர்கள் தான் இந்த கரும்பு முதல்ல இந்தியாக்குள்ள கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி நீ எப்படா சொல்லலாம்? அதையும் நீ சொன்ன இந்த பொங்கல் மட்டும் சொல்லுங்க நான் நம்ப முடியாது அப்படின்னா நீங்க கரெக்டா 392 புறநானூறு பாட்டுல, ஓகேங்களா, புற பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 392 பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க தான் அதியமான் நெடுமாள் அஞ்சி அப்படிங்கிற முன்னோர்கள் தான் வந்து கரும்பை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டாவுமே இருக்கு. அந்த பாட்டை வேணா போய் இந்த புறநானூறு 392 சாங் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அந்த சாங் வரும், அந்த சாங் லைட்டா படிச்சு பாத்தீங்கன்னா கூட தெரியும். முடிஞ்சா எனக்கு கிடைச்சாலும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். சோ அது மட்டும் இல்லாம தமிழர்கள் எந்தெந்த வகையா வந்து இந்த கரும்புகள்ல இருந்து சர்க்கரையும் வெள்ளங்கள் அப்படி பிரிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்புல இருந்து வெள்ளம் அப்படிங்கறத எடுப்பாங்க, அடுத்து சர்க்கரை அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி இந்த கரும்புல இருந்து சில மது பானங்களையும் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? போதை தரக்கூடிய சில மது பானங்களையும் வந்து இந்த கரும்புல இருந்து எடுத்து அது இனிப்பான பானங்களையும் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி இந்த சோழர்கள் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கும்பயம் அப்படிங்கிற ஒரு பொருள் கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த கரும்புல இருந்து. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பயர் போனகம் அப்படின்னு பயர போனகம் அப்படிங்கிற ஒண்ணையும் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் நூற்றாண்டுல, நான் சோழர்களுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா அது எல்லாமே இந்த வெள்ளம் அப்படிலாம் கிரியேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் நூற்றாண்டுலேயே தமிழர்கள் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் சைட்ல இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கரும்பு இருந்ததுக்கு அத ஆதாரங்களா இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து இங்க போர் தொடுக்கும் போது, இந்தியாவில வந்து போர் தொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க அலெக்சாண்டரோட படை தளபதி என்ன ஒரு குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்தியாவில இருக்க ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா அத்திக்கும் தேனும்
தேனுக்கும் அத்திப்படத்துக்கும் தேனுக்கும் நிகரா ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்குது. அப்படி ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் மாதிரி இருக்கு, அப்படி ஒரு பொருள் வந்து இந்தியாவில இருக்கு அது அவ்வளவு ஸ்வீட்னஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அலெக்சாண்டரோட படை தளபதி குறிப்பிடறாரு. ஓகேங்களா, இதுல நம்ம முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா அதை எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன் கூடையும் அத்திப்படத்தோடையும். அப்ப இந்தியாவை தவிர்த்து வெளியில யாருக்குமே வந்து சுகர் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அவங்க எல்லாருமே வந்து தேனையும் அத்திப்பழம் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் மட்டும் தான் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட கலப்படம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தேனை தான் வந்து எல்லாத்தையும் கலப்படம் பண்ணி ஸ்வீட்டா சாப்பிட்டு இருக்காங்க. இந்தியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சுகர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது தெரியுது. அப்ப இதுல இருந்தே தெரியுது இந்தியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுகர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி. பட் ஒரு டிஃபர் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து 2nd century முன்னாடியே வந்து இந்தியாக்குள்ள பொறுத்தொருத்தர் வந்தாங்க. அப்ப வந்து பஞ்சாப்ல முதல்ல சுகர் தோன்றுச்சா இல்ல இந்திய தமிழ்நாட்டுல முதல்ல சுகர் தோன்றுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு சூடோ ஒரு கன்ஃபியூஷனாவே போயிட்டு இருக்கு. அதுக்கு சரியான ஒரு ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேங்களா, சோ இதெல்லாம் இப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அரபியர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அரபியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வணிக அளவுல வந்து அதிகமா ட்ரேடிங் நடக்குது, கடல் வழி வணிகம் அதிகமா நடக்குது. இப்படி நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து அதிகப்படியான சர்க்கரை கரும்புகள் அப்படிங்கிறது வந்து அரேபியாவுக்கு போகுது. ஓகேங்களா, அரபிஸ் கண்ட்ரீஸ்க்கு போகுது. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே யூரோப்பியனுக்கு போகுது. ஓகேங்களா, ஐரோப்பியா கண்ட்ரீஸ்க்கு போகுது. சோ இந்த ஐரோப்பியா கண்ட்ரீஸ்க்கு போறனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பியா கண்ட்ரில இருக்க எல்லாருக்குமே இந்த சுகர் அப்படிங்கிறது அப்படியே ஒரு போதை மாதிரி ஆயிடுது. இவ்வளவு ஸ்வீட்னஸ் கொடுக்குது, இது எங்க இருந்தா வருது அப்படின்னு சொல்லி அப்படியே அரேபியாவுக்கு வராங்க, அரேபியால இருந்து இந்தியாவுக்கு வரவங்க. ஓகேங்களா, சோ இந்த ஐரோப்பியால இருக்க எல்லாத்துக்குமே இந்த சுகர் அப்படிங்கிறது கிடைக்கிறனால அதுவும் அவங்க நாட்டுல விளையாது. ஐரோப்பியால வந்து இந்த சுகர் கரும்பு அப்படிங்கிறது விளையாது, கரும்பு அப்படிங்கிறது விளைஞ்சாதான் அதுல இருந்து சுகர் எடுக்க முடியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து டைரக்டா எதுக்கு அரேபியால இருந்து நம்ம வாங்கணும், டைரக்டா இந்தியால இருந்தே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியால இருந்து ஐரோப்பியாவுக்கு வந்து டைரக்டா வந்து சுகரும் கரும்புகளும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியால இந்த சுகர் அப்படிங்கிறது வந்து வெறும் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கு. ஏன்னா வந்து அங்க விளையவே விளையல, இந்தியால இருந்து விளைச்சலாகி இங்கே சுகரா கன்வெர்ட் ஆகி தான் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியா கண்ட்ரீஸ்க்கு போகுது. அதனால இந்த சுகர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்களும் அது மட்டும் இல்லாம பணக்காரர்கள் மட்டுமே சாப்பிடற ஒரு பொருளா இருக்கு. ஸ்வீட் இந்த சுகர் மூலியமா ஒரு ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா பணக்காரர்களும் அங்க இருக்க ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடற ஒரு பொருளாவே இருக்கு. ஓகேங்களா, சோ இது இப்படியே நல்லபடியா போயிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியாவுக்கும் வந்து அரேபியன்ஸுக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் போர் வந்துருது. போர் வந்தனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஐரோப்பியா வந்து அரேபியன் கண்ட்ரீஸ் தாண்டி தான் வந்து இந்தியாவில வந்து ட்ரேடே பண்ண முடியும், இல்லாட்டி சுத்தி வரும். அந்த காலகட்டத்தில் அந்த போர் வந்த காலகட்டத்தில் உலகத்தை யாருமே ஒன்றும் சரியா கண்டுபிடிக்கல. அந்த உலகத்துல இந்த மாதிரி வழிகள்லாம் இருக்கு, இந்த இடத்துல தான் இந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் நான் சொல்றேன். ஓகேங்களா, அப்பலாம் அமெரிக்கா கண்டே பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அரேபியருக்கும் ஐரோப்பியா கண்ட்ரீஸ்க்கும் வந்து சண்டை வரனால அவங்க என்ன பண்றாங்கன்னா புது வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு புது வழி கண்டுபிடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்களுக்கு வந்து நிறைய நாடுகள் கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஓகேங்களா, அந்த அதாவது சர்க்கரை அது மட்டும் இல்லாம சர்க்கரை அப்படிங்கிற ஒரு பொருள் மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நிறைய பொருட்கள் அவங்களுக்கு தேவைப்படுது, அதுல சர்க்கரையும் ஒன்னா இருக்கு. சோ வந்து இந்த நிறைய பொருட்கள் தேவைப்படுறதுனால இந்தியாக்குள்ள வரணும், இந்தியா தாண்டி இருக்க நிறைய நாடுகள் வந்து ட்ரேடிங் பண்ணும். ஓகேங்களா, ஐரோப்பியர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குனிஞ்சு நெலிஞ்சு வேலை பார்க்காத ஒரு ஹியூமன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, சோ அதனால வந்து கண்டுபிடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொலம்பஸ் வந்து கரெக்டா அமெரிக்கா கண்டுபிடிக்கிறது, அதையும் தாண்டி நிறைய நாடுகள் வந்து ஐரோப்பியர்களுக்கு கண்டுபிடிக்கப்படுது. ஓகேங்களா, இந்த ஐரோப்பியர்கள் நிறைய நாடுகளை கண்டுபிடிச்சதுக்கு அதுக்கு நியூ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் வைக்கிறாங்க. ஓகேங்களா, அதுல அமெரிக்காவும் வருது, அதுல நிறைய நாடுகளும் வருது. ஓகேங்களா, அப்பதான் வந்து ஆப்பிரிக்கால நிறைய நாடுகள்ல வந்து ஐரோப்பியர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஐரோப்பியர்கள் இப்படி நிறைய புது நாடுகளை கண்டுபிடிச்சதும் அதுக்கு நியூ வேர்ல்டுன்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சதும் வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய விதமான விளைச்சல்களும் அங்க கொண்டு வராங்க. அங்க வந்து இருக்கும்ல ஏற்கனவே அங்க நிறைய மக்கள் இருந்திருப்பாங்க, அந்த மக்கள்கிட்ட வந்து ஐரோப்பியர்கள் அடிமைத்தனத்தை கொண்டு வராங்க. அடிமைத்தனத்தை கொண்டு வந்துட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த விளைச்சலும் நிறைய என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி போடும்போது இந்த கரும்பு தூக்கி இங்க போறாங்க. ஓகேங்களா, ஐரோப்பியர்களுக்கு ஏற்கனவே இந்த கரும்பு சுகர் அப்படின்னாலே ஒரு போதை மாதிரி இருக்கு தலைக்குள்ள, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா, சோ அதனால வந்து இந்த புது நியூ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சில நாடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நாடுகள்லாம் வந்து கரும்பை விளைவிச்சு பாக்குறாங்க, அங்க கரும்பு விளைவிக்குது. ஓகேங்களா, அங்க கரும்பு வந்து முளைச்சு வருது. ஓகேங்களா, இதை பார்த்ததுக்கு ஐரோப்பியர்கள் எல்லாத்தையுமே கடைச்சிதா ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க அடிமைகளை வச்சு, ஓகேங்களா, அந்த நாடுகள்ல ஏற்கனவே மக்களா இருப்பாங்கல்ல அவங்க நாட்டு அவங்க மக்களையே வச்சு அடிமைகளா ஐரோப்பியர்கள் கொண்டு வராங்க. அங்க வந்து கரும்பு அப்படிங்கிற ஒண்ணு விளைவிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்படி விளைவிச்சாலுமே வந்து கரும்பு அப்படிங்கிறது வந்து உடனே இப்ப இருக்க மாதிரில, இப்ப வந்து நிறைய விதமான கரும்புகள் வந்துருச்சு, ஈஸியா விளையிறது இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு விளையிறது இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல விளையிற கரும்புகள் எல்லாமே வந்து அதிகப்படியான உழைப்புகள் தேவைப்படுற கரும்புகளா இருந்திருக்கு. ஓகேங்களா, அந்த வகையான கரும்புகள் மட்டும்தான் இருந்திருக்கு. சோ அதனால அந்த வகையான கரும்புகள் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஆட்கள் அப்படிங்கறது அதிகமா தேவைப்படுது. அந்த ஆட்கள் வந்து அங்க இருக்க மக்கள் பத்த மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருக்க நிறைய மக்களை வந்து கொத்தடிமைகளா வந்து இந்த கரும்பு எங்கெல்லாம் விளையுதோ அந்த மாதிரி இடங்களுக்கு கொண்டு போறாங்க. உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா பரதேசி படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அதனால அதர்வாசர் வந்து எப்படி ஒரு இடத்துக்கு போய் அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா, அங்க தேயிலை அது பதில் இங்க கரும்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி ஆப்பிரிக்கால இருந்து நிறைய பேர் வந்து கொத்தடிமைகளா கொண்டு வந்து இந்த கரும்பு அப்படிங்கிற கரும்பு எங்கெல்லாம் விளையுதோ அங்கெல்லாம் விளைவிக்க வச்சு அங்கெல்லாம் கொத்தடிமைகளா வேலை பார்க்க வச்சு அங்க இருந்து சுகர் கிரியேட் பண்ணி ஐரோப்பியால இருக்க நிறைய நாடுகளுக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது இன்னொரு கட்டமா ஒரு பெரிய லெவல்ல எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிமைகள் அப்படிங்கிறவங்க ஈஸியா ஆப்பிரிக்கால இருந்து கிடைக்கிறாங்க. அதே நேரத்துல நியூ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு
புதிய உலகத்தையே நிறைய உலகத்தை அதாவது நிறைய இடங்களை வந்து ஐரோப்பியர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்து இடத்துக்கும் பஞ்சம் இல்லை, இடமும் அதிகமா இருக்கு, எவ்வளவு இடம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அடிமைகள் வேலை செய்யறதுக்கும் நிறைய ஆட்கள் வந்து அடிமைகளா வருவாங்க, அவங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது கொடுக்க தேவையில்ல. அதனால இந்த கரும்பு சர்க்கரை அதுல நிறைய லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐரோப்பியில இருக்க நிறைய முதலைகள் பணக்கார முதலைகள் என்ன பண்றாங்கன்னா இந்த தொழிலுக்குள்ள அதாவது இந்த சர்க்கரை சுகர் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் குள்ள குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த சுகர் பிசினஸ் குள்ள நிறைய முதலைகள் குதிச்சதுக்கு அப்புறம் இது என்ன மாதிரி ஒரு பிசினஸ் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரையாங்கல் ட்ரேடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா இப்போ வந்து ஆப்பிரிக்கால இருந்து எல்லா மக்களையும் அடிமைகளா கொண்டு வந்து கரும்பு எங்கெல்லாம் விளையுதோ சர்க்கரை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து வேலை பார்க்க வர்றாங்களே, அங்க வேலை பார்க்க வச்சு இந்த கரும்பு சர்க்கரை கரும்பை வந்து சர்க்கரையா கன்வெர்ட் பண்ணி இந்த சர்க்கரை என்ன பண்ணுவாங்கன்னா ஐரோப்பிய கண்ட்ரீஸ்க்கு அதாவது அந்த பணக்கார முதலைகள்லாம் இருக்காங்களா அந்த நாட்டுக்கு வந்து அந்த சர்க்கரையை ஏற்றுமதி பண்ணிடுவாங்க. ஏற்றுமதி அங்க பண்ணிட்டு அங்க அந்த சர்க்கரை வேறு பொருட்களா மாறப்படும். இப்ப உங்களுக்கு வந்து சர்க்கரை மட்டும் எடுத்துக்கணும்னா சர்க்கரை வந்து சர்க்கரை வச்சு லட்டு தயாரிக்கலாம், இல்லாட்டி வந்து சர்க்கரை வச்சு ரம்மு தயாரிக்கலாம், இல்ல சர்க்கரை வச்சு ஒயின் தயாரிக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தயாரிக்கலாம். சோ அந்த மாதிரி வேறு ஒரு பொருட்களா சர்க்கரை மாறப்பட்டு அந்த சர்க்கரை என்ன பண்ணு அந்த வேறு ஒரு பொருளா மாறி இருக்கலாம், அந்த பொருள் என்ன பண்ணுதுன்னா ஆப்பிரிக்கால போய் ஆப்பிரிக்கால இருக்க மக்களுக்கும் அங்க இருக்க பணக்காரர்களுக்கும் விற்கப்படும். ஓகேங்களா, அங்க விற்கப்படும் போது அந்த பொருளுக்கு வந்து ஆப்பிரிக்கால இருக்க நிறைய மக்கள் அடிமையாகி அதை நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆப்பிரிக்கால இருந்து வர காசை வச்சு அங்க இருக்க மக்களையே திரும்பி அடிமைப்படுத்தி அடிமையா காசு கொடுத்து வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி அவங்க நியூ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல கரும்பு சர்க்கரை எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நாட்டுக்கே வந்து அதிகப்படியான மக்களை உருவாக்குவாங்க. ஓகேங்களா, இதே ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவுக்கு பண்ண வந்திருப்பாங்க, அது லாஸ்டா வரும். சோ அதுல இருந்து இந்தியா அப்படி தப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றேன். சோ இந்த மாதிரி ட்ரையாங்கல் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு சில மெத்தட்லயே வந்து ஐரோப்பிய கண்ட்ரீஸ் வந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, சோ இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 1883 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அரசு என்ன பண்ணுதுனா பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி அடிமைத்தனத்தை அடிமை முறையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி 1833 வருஷம் அடிமைத்தனத்தை மொத்தமா ஒழிக்கணும் அப்படின்னு ஓல்டு வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து ஆர்டர் போறாங்க. ஓகேங்களா, ஏன்னா பிரிட்டிஷ் தான் இப்போ ஓல்டு வேர்ல்டா ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சோ அவங்க அப்படி அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னது ஐரோப்பிய கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து என்னடா பண்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அதை அப்படியே விட்டுருக்கணும், அதுக்கு மாற்று வழியா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்குதான் இந்தியாவை பிடிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவை ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னா கூலி அப்படிங்கிற ஒரு முறை வந்து இந்தியால அதிகமா இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியால அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஓகேங்களா, அதனால இந்த கூலி அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பியர்ஸ் எல்லாருமே ஐரோப்பியர்கள் அண்ட் பிரிட்டிஷ்ல இருக்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்கள் எல்லாத்தையுமே வந்து 5 வருஷம் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டா வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பேமெண்ட் கொடுப்பேன், அது இப்போ வரையும் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது அப்ப இல்லை, இப்போ வரையும் இந்த அடிமைத்தனம் இந்த அக்ரிமெண்ட் முறை வந்து நம்ம பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் அதுலயும் நடந்துகிட்டு இருக்கு. சோ வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க, அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பேமெண்ட் வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 5 வருஷத்துக்கு வந்து ஐரோப்பியர்கள் வந்து எந்த இடத்துக்கு கூட்டு போறாங்களோ அந்த இடத்துக்கு கூட்டு போய் அங்க வந்து கரும்பு தோட்டத்துல வந்து கரும்பு வைக்கணும், இல்ல சர்க்கரை ஆலையில வந்து சர்க்கரை செய்யறதுக்கான வேலை பார்க்கணும். ஓகேங்களா, அங்க வந்து அவங்களுக்கு இறந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா கிடைக்கணும் கேள்வி கேட்க முடியாது, அங்க சரியான தங்கும் விடுதி இல்லாட்டாலும் அவங்க கேள்வி கேட்க முடியாது, அவங்க உடல் நலம் ஏதாவது கேட்டாலும் அங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்காங்க, அவங்க முன்னாடியே காசு வாங்கிடுறாங்க. ஓகேங்களா, இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு முறையில வந்து அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களும் தமிழர்களும் எஸ்பெஷலி தமிழர்களும் தான் ஃபர்ஸ்ட் இந்த அடிமை முறையில வந்து இங்க இருந்து வெளில போயிருக்காங்க அப்படின்னு தெரியப்படுது. ஓகேங்களா, ஏறத்தாழ வந்து பாத்தீங்கன்னா 1830 இருந்து 1910 வரையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்தியால இருந்தும் தமிழ்நாட்டுல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அடிமை முறையில கூலி முறையில வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது அடிமை முறையில வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை ஆலைக்கும் கரும்பு தயாரிக்கும் விவசாயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்களால வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்லப்படுது. ஓகேங்களா, இது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு தமிழர்களுக்குள்ள வந்து இந்த ஜாதி அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்க வந்து எப்படி ஒரு ஆப்ப வந்து அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தமிழர்களும் சரி இல்ல நார்த் இந்தியஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அடிமை முறையில வேற நாட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க சர்க்கரைக்காக கரும்பு தயாரிக்கிறதுக்காக. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே கப்பல்ல தான் கூட்டு போவாங்க. இப்படி ஒரே கப்பல்ல கூட்டு போறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல் ஜாதி அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்களே அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறுகுறுன்னு வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கீழ் ஜாதி இருக்கவனையும் என்னையும் வந்து ஒரே கப்பல்ல வச்சு கூட்டு போறியா, என்ன எப்படி நீ ரெண்டு பேரையும் ஒரே கப்பல்ல வச்சு கூட்டு போவே, பிறப்புக்கே வந்து ஒரு அவமானத்தை ஏற்படுத்துற அப்படின்னு சொல்லி கப்பல்லே நிறைய பிரச்சனை பண்ணிருக்காங்க இந்த மேல் ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த பிரிட்டிஷ்ல இருக்கவங்க இந்த ஐரோப்பியர்கள் எல்லாருமே வந்து நீ பிரச்சனை பண்றியா பண்ணிக்கோ, சாப்பிடாம இருப்பியா சாப்பிடாம இருந்துக்கோ, அங்க இறங்கினதுக்கு அப்புறம் என் ட்ரெய்லரு ட்ரீசரையும் மட்டும் நீ மூவியே நீ பாப்ப அப்படின்னு சொல்லி அது வரையும் பல்லடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அங்க இறங்கினதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி அங்க இருக்க பிரிட்டிஷ்ல இருக்க
முதலைகளும் ஐரோப்பியர் முதலைகளும் பணக்கார முதலைகளும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஐரோப்பியர்களும் பிரிட்டிஷும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை தொடுறதுக்கே வந்து குச்சியை மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நான் தான் பெரிய ஜாதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் எப்படி வந்து இங்கே கீழே ஜாதி அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கவங்களை வந்து தொடும்போது சேர்ந்து போகிறதே வந்து அவங்க அவமானம் நினைக்கிறாங்களே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிரிட்டிஷும் ஐரோப்பியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பர்களை வந்து தொடுறதே வந்து ஒரு பெரிய அவங்களோட பிறப்புக்கே வந்து ஒரு தீங்கு விளைவிக்கிற மாதிரி தான் அவங்களும் பார்ப்பாங்களா. அதனால குச்சியை வச்சு மட்டும்தான் அவங்களை தொடவே செய்வாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம பண்ணதே வந்து நம்மளுக்கே ரிப்பீட் ஆகுது, அப்போ நம்மளோட ஒரு பெரியவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க, நம்ம பண்ணதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் அடக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் அடக்கிறதுக்கு மேல ஒன்னா தர வேண்டாம், அதனால இவங்க ரெண்டு பேரும் அடங்கிதான் ஆகணும் அப்படிங்கிறது ஓகேங்களா. அதே மாதிரிதான் உலகத்துல எல்லா விஷயங்களும் இதே லெவல்ல தான் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது எல்லாத்தையுமே சமப்படுத்திட்டுனா இங்க ஒருத்தவங்க அடக்கிறான் பாத்தீங்கன்னா உன ஈஸியா அடைக்கிட்டு எல்லாருமே சமமா எல்லாருக்குமே தேவையானது கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. ரைட்டா கருத்தூசி போட்டுருப்பேன் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ஒரு முறையும் கொண்டு வந்திருக்கு ஓகேங்களா. சோ இப்படியே வந்து இந்தியர்கள் எல்லாருமே வந்து கூலி முறையில வந்து அக்ரிமெண்ட் பேஸ்ல வந்து எல்லா ஐரோப்பிய நாடுகள் அந்த நியூ வேர்ல்டு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா, அங்க எல்லா இடங்களையும் வந்து வேலை பார்க்க போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இந்தியர்கள் இந்தியாவில வந்து இந்த கரும்பு விவசாயம் அப்படிங்கிறது நடக்கிறது நின்றுது. ஏன் நடக்குது நிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து கூலி முறையில வந்து எல்லாருமே இந்தியால இருந்து போயிடுறாங்க ஓகேங்களா. கரும்பு விவசாயம் பண்ண தெரிஞ்சவங்களும் கரும்பு ஆலையில வேலை செய்ய தெரிஞ்சவங்களும் எல்லாருமே வந்து கூலி முறையில வெளிநாட்டுக்கு போய் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்தியர்கள் இந்தியால இருக்க கரும்பு விவசாயங்கள்லாம் யாரு பண்ணுவா, இந்தியால இருக்க சர்க்கரை எல்லாம் யார் வேலை வைப்பா, வேலை பார்க்க முடியாதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க கரும்பு அப்படிங்கிறது ஒன்று அழிஞ்சுகிட்டே வருது ஓகேங்களா. இதை எந்த பேஸ்ல வந்து பிரிட்டிஷும் ஐரோப்பியாவும் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால வந்து இந்த ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்கன்னு, அதாவது ஆப்பிரிக்கால இருந்தே வந்து அடிமைகளை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்க கரும்பை விளைய வச்சு அதுல இருந்து சர்க்கரை கொண்டு வந்து அதை ஐரோப்பிய கண்ட்ரிஸ்க்கு எடுத்து போய் அந்த சர்க்கரையை வேறு ஒரு பொருட்களா மாத்தி அந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ஆப்பிரிக்காலேயே சேல் பண்ணி அங்க வர காசை வச்சு திரும்பி ஆப்பிரிக்காலேயே அடிமைகளை கொண்டு வந்து இந்த ரொட்டீனா அந்த ட்ரையாங்கல் ட்ரேடிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி இந்தியாலையும் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையை வந்து கம்மி பண்றோம்னா சர்க்கரையோட டிமாண்ட் அதிகமாயிரும் ஓகேங்களா. சர்க்கரையும் ஜீனியோட விலையும் வந்து அடிமை டிமாண்ட் ஆயிரும். டிமாண்ட் ஆகிறனால வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய கண்ட்ரிஸ்ல வந்து தான் வந்து எல்லாருமே வந்து ஐரோப்பியாட்டையும் பிரிட்டிஷ்டையும் வந்து அந்த சர்க்கரை அப்படிங்கறத வாங்கணும். அப்படி வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதிக காசு வச்சு விற்கலாம். அந்த அதிக காசு வச்சு விற்கும் போது அந்த காசை வச்சு இந்தியர்களே அதிகமா கூலி கால வாங்கி இந்த சர்க்கரை அப்படிங்கிற ஒரு கரும்பு அப்படிங்கிற ஒரு விவசாயத்தையும் சர்க்கரை அப்படிங்கிற ஒரு ஆலையும் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கல் பிசினஸ் வந்து இந்தியாவுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா 1912 நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கறது ஒன்று கொண்டு வராங்க ஓகேங்களா. அந்த கரும்பு ஆராய்ச்சி மையத்துல வந்து கொண்டு வந்து 1930 வந்து பாத்தீங்கன்னா டி எஸ் வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரும்பை வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புது விதமான ஒரு கரும்பு உருவாக்குறாரு ஓகேங்களா. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு கரும்பு உருவாகும்னா அந்த கரும்பு எல்லாம் வந்து ஒன்னா சேர்த்து ஒரு விதமான கரும்பு உருவாக்குறாரு. அந்த கரும்போட விளைச்சல் அப்படிங்கிறது சீக்கிரமாவும் விளையுது, அதோட அந்த பொருளாதாரம் அதுக்கப்புறம் அந்த வேலைப்பாடுகளும் கம்மியா இருக்கனால வந்து அந்த கரும்பு வந்து ஈஸியா விளையுது அப்படின்னு சொல்லி இந்தியால அந்த டி எஸ் வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒருத்தவரு உருவாக்குன கரும்பு தான் இப்ப நம்ம இந்தியால கரும்பு அதிக விளைச்சல் இருக்கிறது காரணமா இருக்கு ஓகேங்களா. சோ இதுதான் கரும்போட ஃபுல் ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் இந்த கரும்பு இந்த புதுவிதமான கரும்பு வந்து டி எஸ் வெங்கட்ராமன் உருவாக்குனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்தியாலேயே அதிக அளவுல கொண்டு வரனால இந்த அடிமைத்தனம் அப்படின்லாம் கம்மியாயிட்டே வருது. அதையும் தண்ணி நிறைய இடங்கள்ல புரட்சி அப்படின்னு வெடிக்கிறனால இந்த அடிமைத்தனம் அப்படிங்கறது மொத்தமா ஒடிக்கப்படுது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். பட் இந்த கார்பரேட் கம்பெனி அப்படி அப்படின்னு சொல்லி அடிமைத்தனத்துல அந்த அக்ரிமெண்ட் பேஸ்ல தான் நம்ம ஒண்ணும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியல என்ன அப்ப வந்து எல்லாமே கண்ணுக்கு எதிராக சாட்டையால அடிச்சு பண்ணாங்க. இப்ப அப்படி கிடையாது, சாட்டைக்கு பதிலாக சம்பளம் அப்படிங்கறத ஒன்னு காமிச்சு அது மட்டும் இல்லாம கமிட்மெண்ட் சிஎம்ஐ அப்படின்னு சொல்லி நம்மளே நிறைய கிரியேட் பண்ணி அந்த சாட்டைக்கு பதிலாக இது வச்சிருக்கோம் அவ்வளவுதான் ஓகேங்களா. எப்படி ஒரு பரதேசி அப்படிங்கிற ஒரு படம் வந்து தேயிலை தோட்டத்துக்கு ஒரு ஸ்டோரியா ஒன்னு அமைஞ்சிச்சோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கரு சர்க்கரைக்கும் வந்து சர்க்கரையும் பின்னாடி பல கசப்பான உண்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ டாபிக்கோ பேசி வச்சுக்கிறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க. இதோ நாளைக்கு நான் உங்களோட இன்னொரு வீடியோ பார்க்கறது. So bye, love you all.